இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது ஸ்ரீலங்கா ஆஃப் த பொலிட்டிக்ஸ் ஆஃப் த சிட்டுவேஷன் ஆஃப் த கண்ட்ரிபியூஷன். ஆக அந்த மைத்திரி பால சிறிசேன இருக்கார் இல்லையா, அதாவது அந்த இலங்கையினுடைய அதிபர், அந்த ஸ்ரீலங்காவினுடைய அதிபர் மைத்திரி பால சிறிசேன ஒரு உதவாக்கிற வேலை பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படுபாவி ராஜபக்சே இருக்கான் இல்லையா, இப்போ பச்சையோ பச்சோந்தியோ என்னமோ, அவனை தூக்கி இந்த பிரதமர் பதவியில் உட்கார வச்சுருக்காரு. மைத்திரி பால சிறிசேனாக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தன்னுயிருக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொன்னோன்னே எதிரியோடையும் கையை கோத்து அந்த பச்சோந்தி வேலையை பார்த்துருக்காரு. உண்மையில் இது அந்த ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு கரைகாலமாக வரப்போகுது அப்படின்னு சொல்லி தான் இந்த பக்தாளுக்கு தோணுது. இப்போ அந்த ரணில் விக்ரமசிங்கம் இருக்கார் இல்லையா, அவர் அந்த கரடியில் மாட்டுப்பட்ட ராஜா கதை மாதிரி தான் ரணில் விக்ரமசிங்கம் இப்போ இருக்கா. அப்படி அவருக்கு அங்காளையும் போட முடியலை, இங்காளையும் போக முடியலை, ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது. அங்கே இப்போ ரெண்டு பேரும் போட்டி போட்டிருக்கிறாங்க ஸ்ரீலங்காவில், நான் தான் பிரதமர், நான் தான் பிரதமர்னு. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சத்தியமாக எனக்கு விளங்கலை. எது நடந்தாலும் அங்கே குத்தியானந்தம் இருக்கணும். ரொம்ப வெயிட் பண்ணி நாங்களும் பார்க்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக என்ன நடக்குது, என்ன மாற்றங்கள் வருது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். குத்தியானந்தம்.